வெல்கம் டு நியூ எபிசோட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பை யுவி யுவராஜ் சாய். லேர்ன் தமிழ் அண்ட் ஹிந்தி இன் வெரி ஃபியூ மினிட்ஸ். வாங்க இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். மே துமே பதா தூங்கா, மே துமே பதா தூங்கி, நான் உனக்கு சொல்லுவேன், ஐ வில் டெல் யூ. ஸோ நீங்கள் பாய் ஆனீங்கன்னா பதா தூங்கா, கேர்ள் ஆனீங்கன்னா பதா தூங்கி அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? ரைட். அந்த ஸ்பெல்லிங் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்க ஸ்பெல்லிங் வந்து ஹிந்திக்காரங்க அப்படி தான் எழுதுவாங்க, அதனால் DUNGN போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வேர்டு தூங்கா, தூங்கி அப்படின்னா தருவேன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஆண் பால் இருந்தீங்கன்னா தூங்கான்னு சொல்லணும், பெண் பால் தூங்கின்னு சொல்லணும். தமிழ்மே சிர்ஃப் ஏகி ஏக் ஷப்த் தருவேன், தே தூங்கா தந்திடுவேன், தே தூங்கி தந்திடுவேன். ஸோ ஹிந்தியில் மாஸ்குலின் ஃபெமினின் டிஃப்ரென்ஸ், தமிழில் ஒன்லி ஒன் வேர்ட். மே தே தா ஹூ தரேன், நான் தரேன். மே தே தி ஹூ நான் தரேன், சிம்பிள். ஸோ ஹிந்தியில் டிஃபர் ஆகும், தமிழில் நோ டிஃப்ரென்ஸ், ஒன்லி ஒன் வேர்ட், தருகிறேன் தரேன். வெரி சிம்பிளாக இருக்குல்ல, இவ்வளவு தான். தேதியா அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், கொடுத்துட்டேன் தந்துட்டேன், கிவன். ஓகே, ஸோ சிம்பிள் இல்லைங்களா? ஸோ தேதியா தியான்னு போட்டு எந்த வேர்டு முடிஞ்சாலுமே அது பாஸ்ட் டென்ஸ்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க அடுத்து ரொம்ப சின்ன சின்ன வேர்ட்ஸ் சென்டென்சஸ் பார்ப்போம். பஸ் பகுத்துவா, போதும் ரொம்ப ஆகிடுச்சு. பஸ் பகுத்துவா, போதும் ரொம்ப ஆகிடுச்சு. பகுத்னா ரொம்ப, ஹூவானா ஆகிடுச்சு, பஸ்னா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த ஹீ ரெஹனா உள்ளேயே இரு, அந்த ஹீ உள்ளேயே, ரெஹனா இரு. ஸோ மரியாதையை கொடுத்து பேசுகிறனாலும் இருங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹீரேனா உள்ளேயே இரு, உள்ளேயே இருங்க, சிம்பிள். அடுத்த சென்டென்ஸ், பாஹர் ஹீரேனா வெளியேயே இரு, வெளியே இரு, ஸ்டே அவுட் இல்லைங்களா? ஸோ அந்த ஹீரேனான்னு ஸ்டே இன்சைடு, பாஹர் ஹீரேனா ஸ்டே அவுட் சைடு. குச் காஸ் நஹி, ஏதும் சிறப்பாக இல்லை, நத்திங் ஸ்பெஷல். குச் காஸ் நஹி, ஏதும் சிறப்பாக இல்லை. ஸோ காஸ் அப்படின்னா சிறப்பு, ஸ்பெஷல் நஹினா இல்லை, சிம்பிளாக இருக்கா இல்லைங்களா? அடுத்த சென்டென்ஸ், பஸ் ஏசேஹி, இப்படியே தான் அவ்வளோதான், இப்படியே தான் அவ்வளோதான், ஜஸ்ட் லைக் திஸ். பஸ் வயசேஹி, அப்படியே தான், ஜஸ்ட் லைக் தேட், சிம்பிள். ஏசேனா திஸ்ஸு, வயசேனா லைக் தேட். ஓகே, லைக் திஸ், லைக் தேட், லைக் தேட், லைக் திஸ், சிம்பிள். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஆர் குச் நஹி, அப்புறம் ஒன்றும் இல்லை, நத்திங் மோர். அவர் குச் நகி, அப்புறம் ஒன்றும் இல்லை. ஃபிர் கப், அப்புறம் எப்போ, ஃபிர் கப், அப்புறம் எப்போ. இந்த இடத்துல அவருக்கும் அப்புறம் வரும், ஃபிருக்கும் அப்புறம் வரும். ஆக்சுவலாக அவருக்கு என்ன மீனிங்னா ஆண்டு, மற்றும் அர்த்தம், சரிங்களா? அவ்வளோதான், அது யூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து நாம் மாற்றிக்கிடுவோம் அவருக்கும் ஃபிருக்கும் ஆன மீனிங்ஸை. பட் ஒய், ஆனால் ஏன், அதுக்கு லேக்கி க்யோ, ஆக்கிர் க்யோ, பர் க்யோ அப்படின்னு சொல்லி மூணு விதமாக சொல்லலாம். லேக்கின்னாலும் ஆனால், க்யோனா ஏன், ஆக்கிர்னாலும் ஆனால் ஏன், பர் க்யோ அதுக்கும் ஆனால் ஏன், பட் ஒய் அப்படின்னு தான் வரும். ஸோ இந்த ஷோ அப்படின்றதுக்கு ஹிந்தி வேர்டு திக்காவோ, தமிழில் காட்டு. அதை த்ரீ டென்சஸில் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளீஸ் மறக்காமல் வாட்ச் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் போடுங்க, நீங்கள் லைக் போட்டால் தான் நான் அடுத்து போட போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு காட்டும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.